ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. இந்த நியூஸ் வந்து 11th ஸ்டாண்டர்ட் இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும். என்ன நியூஸ்னா, 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சைடில் இப்போ ஒரு டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து அந்த மாதிரி மீட்டிங்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் யூனியன் எஜுகேஷன் அந்த கமிட்டி பதிலாக இப்போ ரீசெண்டாக ஸ்டேட் எஜுகேஷன் கமிட்டின்னு ஒன்று புதுசாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க பார்த்தீங்களா. அந்த கமிட்டி கீழே நடந்த ஒரு மீட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா இதே சேம் டிஸ்கஷன் தான் போயிருக்கு. 11th பப்ளிக் எக்ஸாமை கேன்சல் பண்ணிடலாம் ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ண ஒரு அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்கிட்டையும் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன ரீசன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிலபஸை ஃபுல் ஃபோக்கஸ் எடுத்து ஒரு எஃபர்ட் போட்டு ஸ்கூல்ஸ்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஓகே, இப்படி ஒரு டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகல. அப்படி கன்ஃபார்ம் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அபிஷியலா மினிஸ்டர் சைடுல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்படி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே நானும் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ.